ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பு கிரியேஷன். இன்னைக்கு சிம்பிளா ரோட்டு கடை சிக்கன் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல தண்ணி கோச்சு ஆயில் ஆட் பண்ணிட்டு நூடுல்ஸ் ஆட் பண்ணி வடிச்சு எடுத்துக்கோங்க. சில்லி வறுக்கிறதுக்கு ஒரு முட்டை, தேவையான உப்பு, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி சிக்கன் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் எல்லாம் போன்லெஸ் பீசஸாக எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. மஞ்சக்கரவை மட்டும் உடச்சி விட்டுருங்க. தேவையான உப்பு, கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கேட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு குடமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர், ரெண்டு டீஸ்பூன் சிக்கன் மசாலா. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அரை டீஸ்பூன் சோயா சாஸ், ஒரு டீஸ்பூன் சில்லி சாஸ், ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வேக வச்ச நூடுல்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இன்னும் தேவையான டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளாக டேஸ்ட்டாக ரோட்டுக்கார சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.